ஃபார்வேர்டா ரிவர்ஸா லெஃப்டா ரைட்டான்ட்டு ஃபார்வேர்டா ரிவர்ஸா லெஃப்டா ரைட்டான்ட்டு இதுதான் டிசைட் பண்ணும். இங்கேயும் இது யூஸ் பண்ணியிருக்கோம் பவர் சப்ளை யூனிட். எதுக்காகன்னா 12 வோல்டேஜும் 5 வோல்டேஜும் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 வோல்டேஜ் மூலமா இந்த யூனிட்டுக்கு இதுக்கும் இதுக்கும் சப்ளை கொடுக்குறோம். இந்த ரெண்டு யூனிட்டுக்கும் இந்த ஒரு யூனிட்டுக்கு மட்டும் 12 வோல்டேஜ் சப்ளை கொடுக்குறோம். இது வந்து L293D என்னன்னா டிரைவர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டார் வந்து 100 mA மேலே ஒர்க் ஆகும். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர் 5 mA ஒர்க் ஆகும். இந்த 100 mA ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த L293D யூஸ் பண்ணுறோம். 5 mA 5 வோல்டேஜ் போகிறது, 12 வோல்டேஜ் 100 mA மேலே அவுட்புட் இங்கே வரும். 12 வோல்டேஜுக்கு மேலே வரும்போது இந்த டிசி மோட்டர் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் லெஃப்ட் ரைட்டை ரொட்டேட் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரீசெட் சர்க்கியூட்டு, திருப்பி ரீசெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது கிறிஸ்டல் ஆசிலேட்டர். மைக்ரோ கண்ட்ரோலர் அவரோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து நேற்று சொன்னது தான் கால்குலேட் பண்ணுறதுக்கு எஃப் சிக்வல் டு கிறிஸ்டல் டிவைடட் பை 4, கிறிஸ்டல் டிவைடட் பை 11.0592 சிக்வல் டு 920.6 kW வரும். இதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டாங்கன்னா 921.6 kW வந்து இது ஒர்க் ஆகும். சரியா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கூடிய டைமிங் வந்து 1 microseconds. வேறு ஏதாவது இது இருக்கா? இதில் வந்து இந்த L293D ரெண்டு செக்ஷன் இருக்குது. ரெண்டு 5 volt கொடுத்தோன்னா 2 12 volts வரும். அதே மாதிரி இன்னொரு செக்ஷனில் 2 5 volts கொடுத்தீங்கன்னா 2 12 volts வரும். 1A 1B 2A 2B. 1A ஆப்போசிட்டில் அவுட்புட் வரும், 1B ஆப்போசிட்டில் அவுட்புட் வரும், 2A அவுட்புட்டில் அவுட்புட் வரும், 2B அவுட்புட்டில் நமக்கு 12 volts வரும். சரிதானா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா?